ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் பாஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அசோக் லேலனுடைய 14-wheel டிஎன் லாரி மோட பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது காய்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்கில் போகிறப்ப நீங்கள் எப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நான் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் கூட இந்த பெல்லை கணக்கு கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போய் இப்போ இந்த மோடை பற்றி பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இந்த மோட பற்றி டீட்டெயில் பார்க்குறதுக்கு மாதிரி நீங்கள் இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா இப்போ லைக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி பார்க்கலாம் எந்த அளவுக்கு லைக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே காய்ஸ், இப்போ வந்து மழை பெய்யறனால டக்குன்னு வைபர் அனிமேஷன் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் வயலில் ட்ரெயிலர் அந்த மழை துளிகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் அந்த மழை துளிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து வைபர் ஆன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள். ஸோ வைப்பர் அனிமேஷன் அப்படின்னு பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லேக்கும் வந்து ஆகலை, ரொம்பவே கிளியராக வந்து மலையாளம் ட்ராப்ஸ்லாம் வந்து மறையுது. அண்ட் அப்படியே நம்ம இன்டீரியர் என்ன அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் லாரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதை வந்து ரொம்பவே ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மோடல் ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே வித் சேட்டன் அப்படின்ற அவங்க தான் வந்து க்ரியேட் பண்ணிக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் என்ன அப்படின்றத நீங்கள் அவங்களோட வீடியோ வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை காய்ஸ். ஸோ இன்டீரியர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டப் அப்படின்றது எந்த ஒரு கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது தான் டிஃபால்ட்டாக வந்து லாரியில் வந்து இந்த மாதிரி லைட்ஸில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஒரு மோட்லேயுமே வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டேரிங் செட்டப் இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது காய்ஸ். அண்ட் சென்ட்ரலில் இருந்த மிரர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்க்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த மோடு இன்டீரியர் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ தான் இன்டீரியர் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கேபினுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்களே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். அந்த டெக்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது காய்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ டிரைவர் கூட வருவாங்க இல்லையா அசிஸ்டன்ஸ், அவங்களுக்கும் வந்து படுக்கிற மாதிரி வீடு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட்டர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் சிலிண்டர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே லேக் ஆகாமல் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது காய்ஸ். எனக்கு இந்த மோட் ரொம்பவே பிடிச்சிருக்கு காய்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லிவரி வந்து ஸோ இதுக்கு வந்து ஒரு லிவரி தேவைப்படும். ஸோ அந்த லிவரியோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மோடோடைய ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ லாரி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து இருக்கும். பட் இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கிற ரோட்லேயே வந்து போகும்போது 150 மேலே வந்து போகுது காய்ஸ். ஸோ இப்போ நீங்களே வந்து பாருங்கள் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம் எப்படின்றத பாருங்கள். ஸோ ஒரு சில பேரும் சொல்லலாம், ஸோ நீங்கள் வந்து பிரிட்ஜு மேலே போய் கீழே இறங்குறதுனால உங்களுக்கு ஸ்பீடு ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ நார்மல் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீடு வந்து தருது. ஸோ டிராஃபிக் இல்லாமல் இடத்துல நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து 200 ஸ்பீடுக்கு மேலே வந்து ரீச் ஆக முடியும். ஸோ இது ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டான மோடாக இருக்குது இந்த மோடில். டிஸ்கிரிப்ஷன் ஒருத்தர் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே வித் சேட்டன் அப்படின்ற அவங்க யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மோட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளிக் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு ஷேர் மோட் ஸ்பீட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வந்து வரும். இதில் நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸில் லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிச்சிரும். லிங்க் ஜென்ரேட் ஆன பிறகு உங்களுக்கு ஸ்டார்ட் டவுன்லோட் லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுற மூலிமா உங்களுக்கு இந்த மோட் வந்து உங்களோட மொபைலில் வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். இப்போ டவுன்லோட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கேமில் ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரா பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ் ஆப் வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஆப் டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபோல்டர் எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணி அந்த ஃபோல்டர் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹியர் அப்படின்னு ஆப்ஷன் கேட்கும். ஸோ எக்ஸ்ட்ரா பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ பாஸ்வேர்ட் என்ன அப்படின்றத நீங்கள் ப்ளே வச்சுட்டு அவங்களோட வீடியோ வாட்ச் பண்ணால் மட்டும்தான் பாஸ்வேர்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாட்ச் பண்ண பிறகு பாஸ்வேர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹியரும் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரா பண்ண பிறகு அந்த ஃபைலில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா காப்பி அப்படின்னு ஆப்ஷன் வரும். ஸோ காப்பி ஆர் கட் அப்படின்னு இருக்கும். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண பிறகு அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு பஸ்ஸீட் அப்படின்ற ஃபோல்டரில் மோட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் இப்போ நம்ம காப்பி பண்ண இந்த ஃபைலை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேம்லேயே ஆட் ஆயிருங்க.
ஸோ அவ்வளோதான் கைஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா அகைன் ஒன் டைம் வந்து வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ். ஸோ சீ யூ கைஸ் டாட்டா பை பை.